இலங்கையில் 26 அமைச்சர்களின் ராஜினாமாவை அதிபர் கோத்தபாய ராஜபக்ஷ ஏற்பு. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்தது அமெரிக்கா. கலிபோர்னியாவில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு, 6 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் தலைநகரில் 410 பொதுமக்களின் உடல்கள் கண்டெடுப்பு. ஆப்கானிஸ்தானில் படுபரிமாற்ற சந்தையில் குண்டுவீச்சு, 15 பேர் படுகாயம். உக்ரைன் நகரத்தில் ராணுவ எண்ணெய் கிடங்குகள் மீது ரஷ்யா ஏவுகணை வீச்சு. லிபியா படகு கவிழ்ந்து 90 அகதிகள் பலி. பிரான்சில் உறைபனியில் திராட்சை கொடிகளை காக்க நூதன முயற்சி. இலங்கை அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் அவரது சகோதரரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஒட்டுமொத்தமாக 26 அமைச்சர்களும் பதவி விலகி உள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களும் தங்கள் ராஜினாமா கடிதங்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் சமர்ப்பித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை பொருளாதார நெருக்கடி குறித்து விவாதித்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பதவி விலகியுள்ள அமைச்சர்களில் ராஜபக்ஷவின் சகோதரர்கள் நிதியமைச்சர் பசல், விவசாயத்துறை அமைச்சர் சமல் ராஜபக்ஷ, ராஜபக்ஷ மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோரும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களின் ராஜினாமா கடிதத்துடன் அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷவை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்தார். இந்த நிலையில் 26 அமைச்சர்களின் ராஜினாமாவை அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டுள்ளார். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை அமெரிக்கா 43 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர் மிகைல் போபோவ் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்கா வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியை தொடர்ந்து வருவதோடு 43 விழுக்காடு வரை அதிகரிக்கவும் செய்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது நாளொன்றுக்கு 1 லட்சம் பீப்பாய்கள் வரை ரஷ்யா இருந்து எண்ணெயை அமெரிக்கா வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் என்ற பட்டியலில் ரஷ்யாவிடம் இருந்து உரங்களையும் அமெரிக்க நிறுவனங்கள் இறக்குமதி செய்வதாகவும் அந்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தின் தலைநகர் சார்மெண்டோவில் நேற்று அதிகாலை உணவகங்கள் பார்களில் மக்கள் நிரம்பியுள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக மக்கள் அங்கும் இங்கும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சம்பவ பகுதிக்கு ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் விரைந்துள்ளன. இந்த கொடூர துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இச்சம்பவத்தை தொடர்ந்து நகரின் 9வது மற்றும் 13வது வீதிகளுக்கு இடையே பகுதிகளை போலீசார் சுற்றி வளைத்து மூடியுள்ளனர். இப்பகுதியை பொதுமக்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டு தலைநகர் கீவில் பொதுமக்களில் 410 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா போர்க்குற்றத்தில் ஈடுபடுவதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளன. உக்ரைனில் ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து 42 லட்சம் பேர் உக்ரைனை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் சுமார் 20,000 அதிகமானோர் போரில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஐநா அகதிகள் அமைப்பு தகவல்களை தெரிவித்துள்ளது. கீவ், கார்கிவ் மற்றும் செர்னிகிவ் ஆகிய நகரங்களில் ரஷ்ய படையினர் பாலியல் வன்முறை, கொலை உள்ளிட்ட பொதுமக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கடந்த ஒரு வாரத்தில் மோசமான வானிலை போன்ற காரணத்தால் வார இறுதியில் 3,300 அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விமானங்களை கண்காணிக்கும் இணையதளம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புளோரிடா, லாடர்டேல் மற்றும் ஆர்லண்டோ ஆகிய இடங்களில் விமான சேவை பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. புளோரிடாவில் கடந்த சனிக்கிழமை புயல் வீசியதால் விமான சேவை கடும் பாதிப்புக்கு உள்ளானதாகவும் அந்த இணையதளம் கூறியுள்ளது. சவுத் வேல்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கடந்த சனிக்கிழமை புளோரிடாவில் வானிலை மற்றும் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக 1,000 விமானங்களை ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் தலைநகர் காபிலில் ஒரு பணப்பரிமாற்ற சந்தை இயங்கி வருகிறது. அங்கு கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் வந்த ஒரு கொள்ளையன் கையெறி குண்டை வீசியுள்ளார். அந்த குண்டு பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதனால் அங்கிருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். எனினும் இந்த குண்டு வீச்சு சம்பவத்தில் 15 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பி சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தை நேரில் கண்ட வாய்ஸ் அகமது என்ற பரிமாற்றாளர் கூறும்போது பணப்பரிமாற்றாளர்கள்
செயல்பட தொடங்கிய நேரத்தில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பல மாதங்களுக்கு பிறகு காபூலில் இப்போது குண்டுவெடிப்பு இருப்பது அங்கு வாழும் மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டில் கருங்கடல் கடற்கரையோரம் அமைந்துள்ள துறைமுக நகரமான ஒடேசாவில் எரிபொருள் கிடங்கு மீது ரஷப்படைகள் நேற்று ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளன. இது நகரம் அடுத்தடுத்து தாக்குதலால் அதிர்ந்து போயுள்ளதாகவும் பெருமளவில் கரும்புகை மண்டலம் உருவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி உள்துறை மந்திரியின் ஆலோசகர் குறிப்பிடும் போது சில இடங்களில் தீப்பற்றி எரிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில ஏவுகணைகளை விமானப்படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடேசா நகரில் முக்கியமான கட்டமைப்பை ரஷ்ய ஏவுகணை தவிடு பொடியாகிவிட்டதாகவும் ராணுவம் பயன்படுத்தி வந்த எரிபொருள் சுத்திகரிப்பு ஆலையை ரஷ்ய படைகள் தாக்கி அளித்ததாக மற்றொரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நகர வான்வெளியில் பல்வேறு ட்ரோன்கள் வரிசை கட்டி அணிவகுத்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த நகரில் 10 லட்சம் பேர் வசிப்பதாகவும் இந்த நகரில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி ரஷ்ய ராணுவ அமைச்சகம் குறிப்பிடும் போது ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் 3 எண்ணெய் கிடங்குகளையும் ரஷ்ய படைகள் தாக்கி அளித்துள்ளதாகவும் இவற்றில் இருந்துதான் மைக்கோலேவ் நகரில் உள்ள உக்ரைன் ராணுவத்திற்கு எரிபொருள் சப்ளை ஆனது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தமது தாய் நாட்டு மீதான ரஷ்ய படையெடுப்பை முழு நாட்டையும் சித்திரவதைக்கு உள்ளாக்கும் செயல் என்று அழைத்துள்ளார். இது தொடர்பாக மொழிபெயர்ப்பாளர் மூலம் CBS செய்திகளிடம் ஞாயிற்றுக்கிழமை பேசிய ஜெலன்ஸ்கி, உக்ரைனியர்கள் ரஷ்யாவிடம் அடிபணிய விரும்பவில்லை, அதன் விளைவாக அவர்கள் அழித்துளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரஷ்யாவின் நடவடிக்கைகள் இனப்படுகொலையா என்று நேரடியாக கேட்டதற்கு, உண்மையில் இது இனப்படுகொலைதான், முழு தேசத்தையும் மக்களையும் அழிக்கும் செயல். நாங்கள் உக்ரைனியர்கள், எங்களிடம் 100க்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள் உள்ளன, எனவே இது அனைத்து தேசிய இனங்களையும் அழிக்கும் செயல் என்று பதிலளித்துள்ளார். நமது நாட்டில் ஆக்கிரமிப்பாளர்கள் நிகழ்த்தும் ஒவ்வொரு குற்றமும் விசாரிக்கப்படும். அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் சிறப்பு மரண தண்டனை புத்தகத்தில் பதிவு செய்யப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லிபியாவில் இருந்து புறப்பட்ட அகதிகள் படகு கவிழ்ந்து 90 பேர் பலியானதாக எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு குறிப்பிடும் போது, ஐரோப்பாவில் அடைக்கலம் அடைய விரும்பிய அகதிகள் அளவுக்கு அதிகமாக ஏற்றிக்கொண்டு லிபியாவில் இருந்து கடந்த வாரம் புறப்பட்ட படகு மத்திய திரைக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய 4 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த படகில் சுமார் 100 பேர் இருந்ததாகவும் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அதனையடுத்து விபத்தில் 90க்கும் மேற்பட்ட அகதிகள் பலியானதாக தெரிய வந்துள்ளது. கீவ் உள்ளிட்ட நகர்களில் இருந்து ரஷ்ய படைகள் முழுமையாக விரட்டியடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உக்ரைன் பதிலடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ரஷ்யா அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலைநகர் கீவ் மற்றும் செர்னி பகுதிகளில் இருந்து வெளியேறிய ரஷ்ய வீரர்கள் தலைநகர் கீவை ஒட்டிய புட்சா நகரில் அப்பாவி மக்கள் சுமார் 300 பேரை தலையில் குறிவைத்து படுகொலை செய்து புதைக்குடியில் வீசிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. பல இடங்களில் பல சடலங்களை முதுகுக்கு பின்னால் கைகள் கட்டப்பட்டு வெள்ளை துணியால் சுட்டப்பட்டிருந்தது. கொடூரமாக மக்களை கொன்று ரஷ்யாவுக்கு ஐநா சபை உட்பட பல உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரான்சின் சாப்லிஸ் நகரில் உறைபனியில் இருந்து திராட்சை கொடிகளை காக்க தீப்பந்தங்கள் மற்றும் தீச்சட்டிகளால் செடிக்கு கதகளிப்பு அளிக்கப்படுகிறது. ஒயின் தயாரிப்புக்கு பிரசித்தி பெற்ற பிரான்சில் நிலவும் உறைபனியால் திராட்சை சாகுபடி பின்னடைவை சந்தித்துள்ளன. பனியில் திராட்சை கொடி உறையாமல் இருக்க செடிகளை சுற்றி தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டு வருகின்றன. கதகதப்பின் மூலம் உறைபனியில் திராட்சை பயிர்கள் கெடாமல் இருப்பதை தவிர்க்க முடியும் என்று பண்ணை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.